अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धये अनैत्य नेयर्गलुक्कुम् ज्योतिष गजकेसरी डॉक्टर आचार्य हरीश रामनन अन्पान वणक्कंगल। ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை சனி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சி அடைய போகிறது. கிட்டத்தட்ட 74 நாட்கள், இந்த 74 நாள் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது நாடி அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், நாடி ஜோதிடத்தில் சனியுடைய காரகத்துவத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான குறிப்புகள் நம்மளுடைய முன்னோர்கள் அகஸ்தியர் ஆகட்டும் புருகு ஆகட்டும் இவர்களெல்லாம் குறிப்பிட்டக்குள்ள ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்தின் காரகத்துவம் எடுத்து பார்த்தோன்னா அவர் தான் தொழிலுக்கு காரகன், கர்மாவுடைய காரகன் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கான பிராயச்சித்தம் இந்த ஜென்மத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. அதே மாதிரி எந்த தொழிலில் நீங்கள் உட்கார்வள், அதன் ரீதியாக எப்படி பணம் வருவாய் சம்பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குங்கிறது அது ஒன்று. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் மூத்தவங்களை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் சனி நிற்கிறது. இது ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு 74 நாட்கள், இந்த ஒரு 74 நாட்கள் அதிசாரமாக வரக்கூடிய இந்த ஒரு சனி பெயர்ச்சி இந்நாள் வரை உங்களுக்கு சுபிக்ஷமாக நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சனி, சந்தோஷத்தை கொடுத்துருக்கக்கூடிய சனி இனிமேல் வந்து பொருளாதாரத்தை ஏற்றி விட போகிறாருன்னு சொல்லலாம். 6ஆம் இடத்திற்கு சனி வரப்போகிறார். ஸோ இந்த ஒரு 74 நாட்களில் கண்டிப்பாக வீடு மனை வாகனங்களுக்காக ஒரு செலவு இருக்குது, அதன் ரீதியாக கடன் வாங்குவீங்க. ருணம் ரோகம் சத்ரு கோட்டு கேசு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கனமான பண வரவு, அருமையான ஒரு தொழில் எதிர்பார்க்காம பெரிய ஒரு போஸ்டிங், யூ வில் பி ப்ரமோட்டட் டு த ஜெனரல் மேனேஜர், யூ வில் டேக் சார்ஜ் ஃப்ரம் டுடே அப்படின்னு சிங்கம் படத்தில் காட்டுற மாதிரி கையில் கொண்டு உங்களுக்கு பேப்பர் கொடுப்பாங்க. எதிர்பார்க்காத பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னால் பண்ண முடியுமான்னு வீட்டில் போய் புடம்புவீங்க, ஆனால் அடுத்த நாள் காலையில் அதெல்லாம் பண்ணிடலாம் ஆனது பார்த்துக்கலான்னு ஒரு கட்ஸோடு வந்து உட்காருவீங்க. அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்னு சொல்லலாம். திடமான பண வரவு, எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் நடைபெறும். 4-6ங்கிறது பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய பாவங்கள். கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் ஒன்று விற்று இன்னொன்று வாங்குவீங்க. ஏற்றம் முன்னேற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவி கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும், தேவையற்ற மனக்கசப்புகள் வரும். மாமியார் மாமனார் இவர்கள் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6-10ங்கிறது நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, நீங்கள் இருப்பள் மேபி கரெக்டாக இருக்கலாம். அட் தி சேம் டைம் அவங்க பெரியவங்க, இவ்வளோ நாள் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் பையனை வளர்த்துருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துட்டுருக்கோம். கொஞ்சம் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறது நல்லது. ஏற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ, முன்னேற்றங்கள் எந்த அளவுக்கோ, அதே அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் அகம் சார்ந்த சந்தோஷத்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 6ஆம் பாவம் செயல்படும் பொழுது 7-6ங்கிறது 12ஆம் பாவம். இந்த ஒரு காலகட்டங்களில் உங்கள் ஹஸ்பண்ட் ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, உங்கள் மனைவி ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, தொழில் ரீதியாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். ஆனால் இது எல்லாமே பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான். இந்த 74 நாட்களில் யாருக்கும் டைவர்ஸ்லாம் ஆகாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நாளாக இருந்ததுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த டைமில் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுமான்னு கேட்டால் இல்லை, பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், ஆனால் இட் கேன் பி சால்வ்ட், இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்லலாம். அமோகமான பொருளாதார ஏற்றத்தை காணக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான மிக முக்கியமான ஆடம்பரமான பொருள் ஒன்று வாங்குவீங்க, அதற்கு சார்ந்த கடன் ஒன்றும் உற்பத்தி ஆகும். ஏற்றமான ஒரு காலகட்டமாகவே கருதப்படுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவ மாணவிகளுக்கு 100% போட்டித் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம்னு சொன்னோம். 6ஆம் பாவம் அப்படின்னா போட்டித் தேர்வுகள் 100% நிச்சயம்.
உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஊர்லேருந்து எல்லை பகுதின்னு சொல்லுவோம், அட் தி எண்ட் ஆஃப் த வில்லேஜ், எண்ட் ஆஃப் த சிட்டி, அந்த காலேஜில் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ரொம்ப பழைய காலேஜாக இருக்கும், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய காலேஜாக இருக்கும், அந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆறாம் பாவம் அப்படிங்கிறது மருத்துவ பாவம்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம், குழந்தைக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, மருத்துவம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த 77 நாட்களில் உங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆகும், ஆண் குழந்தையாக கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பலவிதமான முன்னேற்றங்கள் காணக்கூடிய அமோகமான ஒரு 74 நாட்கள். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க, யூஸ் பண்ணலன்னா பெரிய அளவுக்கு சாதனை பண்ணிடலாம். நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்காக சொல்லிகிட்டு இருக்கோம். சுய ஜாதகங்களில் சனி கெட்டுறதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அது உங்கள் ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும். சரி, இதற்கான தீர்வு என்னன்னு பார்க்கும் பொழுது, தன்வந்திரி வழிபாடு, தன்வந்திரி ஹோமம் பண்ணுறது ஆற்றுல ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் கொடுக்கும், பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்கள், உத்திரி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும், அமோகமான வெற்றி, பதவி உயர்வுகள், கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு டாக்டர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. வீட்டில் மூத்த பெண்களிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு புது இடம், வீடு, வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் வித்துட்டு ஒரு புதுசாக வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிறது. ஒரு அருமையான ஒரு கடன் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. கோர்ட் கேஸ் மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக தன்வந்திரி சுவாமி வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே இந்த ஒரு சனி அதிசார பெயர்ச்சி 74 நாட்கள் நல்லபடியாக இருக்க எல்லாம் அல்ல. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவன், த்ரோண குண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி.